அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் ரிஷபராசி என்பதற்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 ஜூன் மாதம் 1 முதல் ஜூலை மாதம் 12 வரை ஒரு 42 நாட்களுக்கு மேஷராசியில் ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் புவன் சஞ்சாரம் செய்யப் போகிறார். அதாவது தமிழோடபடி வைகாசி மாதம் 19 முதல் ஆனி மாதம் 28 வரை. இந்த 42 நாட்கள் ரிஷபராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ரிஷபராசி அன்பர்களுக்கு விரைய கலத்தரக்காரகன் செவ்வாய். பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் திருமணத்திற்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் பேச்சை கேட்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு நல்லா ஜாலியாக நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க. திருமணம் ஆன பிறகு உங்கள் மனைவி பேச்சை கண்டிப்பாக கேட்பீங்க. நீங்கள் வந்து பொட்டி பாம்பாக அடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக விரைய கலத்தரக்காரகன் செவ்வாய் உங்களுக்கு வந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாகவே உங்களுடைய கோபதாவம் முரட்டுத்தனத்தை அடக்கி ஒடுக்கி வைத்துவிடும். கடந்த 45 நாட்களாக லாபஸ்தானத்திலே செவ்வாய் வந்து ராகுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாய் புவன் வந்து பெண்கள் கலத்தரக்காரகன். பெரும்பாலும் ரிஷபராசி பெண்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள், கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பகை விரோதங்கள் வந்திருக்கும். உபஜெயஸ்தானத்திலே செவ்வாய் புவான் ராகுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழியில் கொஞ்சம் செலவுகளும் அவர்கள் மூலம் கொஞ்சம் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. வைகாசி மாதம் 19 முதல் ஆனி மாதம் 27 வரை 12 வீட்டிலே விரயத்திலே செவ்வாய் புவான் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய்தான் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், நில பூமிக்காரகன். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். செவ்வாய் புவான் சனியுடன் சேர்ந்து கெட்டுவிட்டார் என்றால் அண்ண தம்பிகளுக்குள் ஒற்றுமை குறையும், பங்காளிகளுக்குள் சண்டை சச்சரவுகள் வரும், நிலபுல சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் வரும், மாம மச்சான் உறவில் விரிசல் ஏற்படும், வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் பகை விரோதம் வரும். இந்த செவ்வாய் புவன் வந்து சனியுடன் சேர்ந்து கெடாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 9 நவகிரகங்களில் மங்களக்காரகன் செவ்வாய். வைகாசி மாதம் 19 முதல் சனி புவனுடைய 3 பார்வையில் செவ்வாய் புவன் அமர்கிறார். ரிஷபராசிக்கு தொழிற்சானமான 10 வீட்டிலே குருபுகான் நட்சத்திரத்தில் சனி புவன் சஞ்சாரம் செய்கிறார். ஆனி மாதம் 15 முதல் சனி வக்கரம். சனி புவன் பார்வையில் விரையாதிபதி விரையத்திலே ஆட்சி பலம் பெறும்போது ரிஷபராசி அன்பர்கள் சந்தோஷமாக நீங்கள் வந்து சுப விரைய செலவுகள் செய்ய போகிறீங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு, வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனே செட் ஆகும், உடனே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வைகாசி 19 முதல் ஆனி மாதம் 5 வரை கேது புவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசிக்கு 5 வீட்டிலே கேது புவான் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசி அன்பர்கள் தெய்வ காரியங்களுக்காக, குலதெய்வ வழிபாட்டுக்காக நீங்கள் செலவுகள் செய்வீர்கள். நீண்ட தூர யாத்திரை, இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வைகாசி மாதம் 19 முதல் ஆனி மாதம் 5 வரை கேது புவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்யும்போது, கேது வந்து ரிஷபராசிக்கு 5 வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் உயர்கல்வி படிக்கிறார்கள் என்றால் உயர்கல்வி செலவு கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்து கடன் வாங்கி செலவுகள் செய்யக்கூடிய நிலையும் வரும். ஆனி மாதம் 5 முதல் சுக்கரபுவானுடைய பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 சுக்கரன், ஜென்ம ராசிக்கும் 6 நட்சத்திரத்திலும்
கலத்தரக்காரகன் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ உங்களுக்கு வந்து செலவுகள் ஏற்படும். ஒரு சிலர் புதிய கடை ஆரம்பிப்பது, வர்த்தகம் வியாபாரம் பண்ணுவது, புதிதாக ஏதாவது நீங்கள் தொடங்கி அதற்கு முதலீடு செய்து சுப செலவுகள் ரிஷபராசி அன்பளுக்கு ஏற்படும். கோச்சாரத்திலே 12வது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெறும்போது ரிஷபராசி அன்பளுக்கு அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது. படுத்தால் நன்றாக தூக்கம் வரும். உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷமாக செயல்படும். விரயத்திலே செவ்வாய் அமரும்போது சில பேர் வந்து வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யலாம். வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம், கடல் கடந்து போகலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் புகான் மேசராசியில் அமர்ந்து 4ஆம் பார்வையால் ரிஷபராசிக்கு 3வது வீட்டை பரிசுகிறார். பெரும்பாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வந்து புதுசாக முதலீடு பண்ணுறது, பெரும் பணம் கொண்டு நீங்கள் ஏதாவது புதிய முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும். விரயாதிபதி பலமாக இருக்கும்போது ரிஷபராசி அன்பர்கள் விரயங்களை தவிர்க்க தான் பார்க்கணும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில், கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில், தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்கள் வழியில் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான செலவுகள் வரும். விலை உயர்ந்த ஆபரணங்கள், நல்ல ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் புகனுடைய நேர் 7ஆம் பார்வை 6ஆம் வீட்டின் மேல் விழும்போது வேலை தொழில் மூலம் ரிஷபராசி என்பளுக்கு இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம், அல்லது நாளானிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தாப்புமா சொல்லிட்டு வீட்டிலேயே இருக்கக்கூடிய நிலை கூட வரும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நீங்கள் கொஞ்சம் வெட்டு வெடுக்குன்னு கோவப்பட்டு சக தொழிலாளர்களை திட்டுவீங்க, அல்லது நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அவர்கள் வந்து உங்களை திட்டுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் போட்டி போடாமல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். இரவு நேர பயணங்களை தவிருங்க. உங்கள் கணவர், உங்கள் மனைவி கொஞ்சம் கோபதாபத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து கலத்தரஸ்தானத்தை பாரி செய்யும்போது ரிஷபராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சனி புகான் பார்வையில் செவ்வாய் புகான் அமர்கிறார். ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே சனி புகான் அமர்ந்திருக்கும் போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்த பயணங்கள், அலைச்சல், அதன் மூலமாக உங்களுக்கு டென்ஷன், அதன் மூலமாக உங்களுக்கு வந்து விரயச் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விரயஸ்தானத்திலே விரயாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது மது மங்கை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் ரிஷபராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. விரயச் செலவு என்பது எப்படி வேண்டுமானாலும் வரும். மங்களக்காரகன் விரயத்திலே ஆட்சி பலம் வரும்போது பெரும்பாலும் 80% செலவுகள் உங்களுக்கு சுப விரயச் செலவாகத்தான் இருக்கும். வரவு வருமா வராதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம், பொருளாதாரம் ரிஷபராசி அன்பளுக்கு உண்டு. பூமிக்காரகன் 12வது வீட்டிலே ஆட்சி பலம் பெறும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு மனை நிலம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் நல்ல வேலை போவோம், ரியல் எஸ்டேட்டில் நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உழவு பணியை மேற்கொள்ளலாம், நல்ல மழை பொழிகிறது, தகுந்த காலத்தில் பயிர் பண்ணலாம், விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்கலாம். மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. காவல்துறை, இராணுவம், மருத்துவம், இன்ஜினியரிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும். இருக்கின்ற இடத்தை விட்டு வேறிடம் இடம்பெயரக்கூடிய நிலையும். அடுத்த 42 நாட்கள் ரிஷபராசி என்பதற்கு விரையாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது உங்களுக்கு சில மாற்றங்களை காட்டுகிறது. கடந்த மாதம் உங்களுக்கு அதிக விரயச் செலவுகள் ஏற்பட்டிருந்தால் எதிரக்கூடிய 42 நாட்கள் விரயமில்லாமல் பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள்
ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 Studio யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.